பல சோதனைகளை கடந்து வருகிறவன் தான் சாதனைகளை நிகழ்த்துகிறவனாக மாற முடியும். இப்படியாக ஒரு பழமொழி இருக்கிறது, சோத்திரம், அமைதியான கடல் திறமையான மாலுமிகளை உருவாக்க முடியாது. கடல் எந்த அளவுக்கு கொந்தளிக்கிறதோ அந்த அளவுக்கு அதில் பிரயாணம் போகிற மாலுமிகள் அவன் திறமையான ஒரு மாலுமிகளாக தன் திறமையை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் எந்த அளவுக்கு கடல் கொந்தளிப்பிலே ஒரு மனிதன் அங்கே அந்த கொந்தளிப்பில் இருக்கிறானோ, அந்த கொந்தளிப்பில் இருக்கிற மாலுமி ஒரு மிகவும் திறமையான ஒரு மாலுமியாக அந்த கடல் உருவாக்கிவிடும். ஆகவே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இந்த பூமியிலே நமக்கு உண்டு, ஆனாலும் கூட அவை நமக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாச மெச்சூரிட்டி, ஒரு வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும். ஆகவே சோதனைகள் நம்மை சாதனையாளர்களாக மாற்றும். வேதத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ சாதனையாளர்களை பார்க்கிறோம், ஆபிரகாமை போல, மோசேவை போல, தானியேலை போல, இஸ்ராவை போல, நெகேமியாவை போல, எஸ்தரை போல, எத்தனையோ தேபோராட்களை போல, பவுலை போல, எத்தனையோ சாதனையாளர்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே மிகுந்த ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறதை ஏன் எப்படி என்று சொன்னால், அவர்கள் பலவிதமான சோதனைகளை கடந்து அவர்கள் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையினாலே அவர்கள் சாதனை படைத்தார்கள். அவர்களுடைய பாடங்கள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஆகவே சோதனைகளை கண்டு விசுவாசிகளாகி நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. நெருக்கடியான நிலைமைகள் இந்த பூமியிலே காணப்படலாம், இருள் சூழ்ந்த நிலைமைகள் இந்த பூமியிலே காணப்படலாம், மோசமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை கடந்து வந்தாலும் நாம் சோர்ந்து விடாதபடிக்கு நாம் பலமுள்ளவர்களாக நம்மை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் சோர்வடைந்து விடக்கூடாது, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. ஆகவேதான் அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நம்மை சுற்றி இருக்கிற ஏராளமான நெருக்கடியான நிலைமைகள் மத்தியிலே நாம் கிறிஸ்துவுக்காக மிகுந்த நம்பிக்கையோடு வாழ இந்த கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, சோத்திரம், நேற்றைய தினத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரே, நாளைய தினத்திலே என்னுடைய சபைக்கு நான் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுப்பது, எங்களை தேடி சபைக்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு நான் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுப்பது என்பதை குறித்து நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வேத பகுதி தான் எசேக்கியேலின் புஸ்தகத்திலே 37வது அதிகாரத்தை எனக்கு காண்பித்தார். 37வது அதிகாரத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். சோத்திரம், அங்கே எப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம், எசேக்கியேல் என்கின்ற எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி அங்கே ஒரு காரியத்தை அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த 37வது அதிகாரம் மிக நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தயவு செய்து கவனியுங்கள். ஸ்தோத்திரம், நம்பிக்கை இழந்தவனுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய, பலன் இழந்தவனுக்கு உற்சாகத்தை ஊட்டக்கூடிய ஒரு பகுதியாக இந்த 37வது அதிகாரம் காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த 37வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த நம்பிக்கையையும் மிகுந்த உற்சாகத்தையும் மிகுந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஊக்கத்தையும் கொண்டு வரும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, இந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே சொல்லப்படுற காரியம் என்ன சொன்னால், ஒரு சுடுகாட்டிற்கு எசேக்கியேலை அழைத்துக் கொண்டு போகிறார். முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணி, இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாக கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததாயிருந்தது.
எசேக்கியேலை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி ஒரு எலும்புகள் குவிந்து கிடக்கிற ஒரு இடத்திற்கு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கே கூட்டிக் கொண்டு போய் இந்த எலும்புகளை எல்லாம் பார்க்கும்படி, இதை எட்டெல்லாம் பாரு, இதை சுட்டி பாரு என்று சொல்லி ஆண்டவர் இந்த எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கு வெட்டவெளியான இடத்திலே எசேக்கியேலை எல்லாம் போய் இந்த எலும்புகள் நிறைந்த இந்த பகுதியெல்லாம் போய் சுத்தி பாரு என்று சொல்லி அவர் சுற்றி பார்க்கும்படி செய்கிறார். எசேக்கியேல் போறாரு, அந்த எலும்புகள் எல்லாம் குமிஞ்சு கிடக்கிறது. அந்த எலும்புகளை பார்த்து அவன் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார். அப்படி சுற்றி பார்த்து கொண்டு வருகிற பொழுது எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஓ என் மகனே, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். என்ன கேட்டாரு? இப்ப நீ சுத்தி பார்த்துட்டு வரையே, இவ்வளவு நிறைய எலும்புகள் கிடக்குதே, இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா என்று கேட்டார். நம்மளை பார்த்து ஒருவேளை ஆண்டவர் அந்த எலும்பு கூட எல்லாம் குமிஞ்சு இருக்கிற இடத்துல நம்மளை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, நம்மை பார்த்து இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுங்க, கேட்டிருப்பான்னு வச்சுக்க, நாம என்ன பதில் சொல்லியிருப்போம் சொல்லுங்க? காஞ்சி உலர்ந்து போய் கிடக்கிற இந்த எலும்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புக்குள்ள உயிர் வருமா மறுபடி அப்படின்னு கேட்டார்னு வச்சுக்க, நாம என்ன சொல்லுவோம்? உயிர் வராதுங்க. எப்படி இருக்குது? அது காஞ்சி கிடக்குதுங்க, அது வெறும் எலும்பா கிடக்குது, எலும்பு கூடுகளா கிடக்குது, அது காஞ்சி காஞ்சி உலர்ந்து போய் கிடக்குது. அதுக்குள்ள எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே உயிர் வரும் அப்படின்னு நாம சொல்லியிருப்போம். நானா இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பேன் இல்லையா? சோத்ர ஏன்னு சொன்னா, நாம அந்த உலர்ந்து போன எலும்பை பாக்குறோம், அந்த எலும்புல ஒண்ணுமே இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அந்த எலும்பு காய்ந்து போய் உலர்ந்து போய் பல வருஷமா அது வெயில்ல உலர்ந்து போய் கிடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால நாம பார்த்து சொல்றோம், ஆண்டவரே இந்த எலும்புகளை, இந்த எலும்புக்கு என்ன செய்யாது, உயிரே வராது. ஆண்டவரே போய் சுடுகாட்டில் இருக்கிற இந்த எலும்பை பார்த்து இது உசுரோட எந்திரிக்குமான்னு சொன்னா என்னங்க ஆண்டவரே ஒரு கேள்வி என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டிருப்போம். இதே கேள்வியை தான் அந்த எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. எசேக்கியா இந்த தீர்க்கதரிசி பார்த்து கேட்கிறாரு, மகனே இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அதான் ஒரு ஆண்டவருடைய மனுஷனுடைய காரியம். நாம மனுஷிகத்துல பதில் சொல்லி பழகிட்டோம். நம்ம எப்பொழுதுமே நம்ம மனுஷிகத்தில் யோசிக்க வேண்டியது, மனுஷிகத்திலே சிந்திக்க வேண்டியது, மனுஷிகத்திலே நினைக்க வேண்டியது, மனுஷிகத்திலே முடிவெடுக்க வேண்டியது. ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது நாம் அது நடக்காது ஆண்டவரே, அது முடியாது ஆண்டவரே என்று நாம் சொல்லி இருப்போம். ஆனால் எசேக்கியா அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் இங்கே எசேக்கியா தன்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது யார் என்பதை உணர்ந்திருந்தார். இங்கே தீர்க்கதரிசியினிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது யாரு? தேவன், ஆண்டவர் பேசுறார். இப்ப யாரு தன்னிடத்தில் யார் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை எசேக்கியா அறிந்திருந்தார். ஒரு மனிதனிடத்தில் எசேக்கியா ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறவர் அவர் ஆண்டவர் என்பதை எசேக்கியா தீர்க்கதரிசி அறிந்திருந்தார். ஆண்டவராக இருக்கிறபடினாலே அவரால் எதையும் செய்ய முடியும், எதையும் உருவாக்க முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அந்த தீர்க்கதரிசி அறிந்திருந்ததுனால அவர் என்ன சொல்றாரு? முடியாது ஆண்டவரே, உயிர் வர முடியாது, அது நடக்காது என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே இதற்கு உயிர் வருமா, இது உயிர் மீண்டும் இது உயிர் அடையுமா என்பதை நீரே அறிவீரப்பா, நீரே அறிவீர். ஆமென், ஆமென். உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அது உயிர் அடையுமா உயிர் அடையாதா என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மன பக்குவம். தேவனாலே எல்லாம் கூடும் என்கின்ற அந்த சிந்தை இருக்கிற வரைக்கும் தான் நாம
கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ள முடியும். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எதையும் உருவாக்க முடியும். அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் கிரியேட்டராக இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்களும் நானும் ஆண்டவரே என்று கூப்பிட முடியும். அந்த நம்பிக்கை இழப்போம் என்றால் நாம் ஆண்டவரை தேட மாட்டோம். ஏனென்றால் அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நாம் அவராலே வழி நடத்தப்படுவோம். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நம்முடைய சொந்த மாமிசம், நம்முடைய சொந்த விருப்பம். போன வாரத்தில் சொன்னா, ஆவியானவர் கிரியை செய்யாத ஆத்துமா அது சுயநலமான ஆத்மாவாக இருக்கும். ஆவிக்கு இடம் கொடுக்கிற ஆத்மா தான் ரட்சிக்கப்பட்ட ஆத்மா. அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவி ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, அந்த ஆவியானவர் ஆத்மாவிலே கிரியை செய்யும் பொழுது, அந்த ஆத்மா சரீரத்திலே ரட்சிப்புக்கு ஏற்ற விதத்தை சரீரத்தை இயக்கும். அதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இங்கே நான் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், ஆண்டவரே தேவரீரே அதை அறிவீர், எலும்புகள் உயிரடையுமா இல்லையா என்பதை ஆண்டவரே நீரே அறிவீர் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் குறித்து கேளுங்கள், உண்டாக்கி மூடி கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்களும் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவற்றை பார்த்து நீ பேசு, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள், உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். அப்படி போய் நீ சொல்லு, எலும்புகளை பார்த்து நீ சொல். என்று ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். இங்கு தீர்க்க தரிசி என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே தீர்க்க தரிசனமாக எலும்புகளை பார்த்து அவர் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு இரைச்சல் சத்தத்தை கேட்கும்படி நடக்கிறது. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. இதனுடைய காரியம் என்னங்கிறதை நீங்கள் பின்னாடி கவனமாய் கவனியுங்க. எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை ஆண்டவர் எதோடு சம்மந்தப்படுத்தி பேசுகிறார், இன்றைக்கு இந்த சத்தியத்தில் நமக்காக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை கவனித்து கேளுங்கள். ஒரு உலர்ந்து போன எலும்பு பள்ளத்தாக்கை வைத்து அதை காண்பித்து நமக்கு சத்தியத்தை இந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது, இதோ நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனால் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது.
தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னபடியே அங்கே ஆண்டவர் சொன்னபடி அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். என்ன நரம்புகள் உண்டாகட்டும் என்று சொன்னார், சதைகள் உண்டாகட்டும் என்று சொன்னார், சோத்ரம் இங்கே அங்கே தோளினாலே மூடப்படட்டும் என்று சொன்னார். அவர் சொல்ல சொல்ல நரம்புகள் உண்டானது, அந்த எலும்புகள் என்னது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது, எலும்புகளுக்குள்ளே நரம்புகள் உண்டாகிறது, நரம்புகளுக்கு மேலே என்னது அங்கே சதைகள் மாமிசம் உண்டாகிறது, அந்த மாமிசத்திற்குள்ளே அந்த மாமிச மேலே ஆண்டவர் தோளை உண்டாக்கி அந்த தோளினால் இந்த மாமிசத்தை எல்லாம் போட்டு மூடுகிறார். இப்பொழுது எலும்புகளும் மாமிசமும் நரம்புகளும் சதைகளும் நிறைந்த தோளினால் மூடப்பட்ட ஒரு மனிதன் உருவாகிவிட்டான். ஆனால் அந்த ஜீவன் அந்த சரீரத்திற்குள்ளே இன்னும் சுவாசம் கொடுக்கப்படவில்லை, அந்த சரீரத்திற்குள்ளே இன்னும் உயிர் மூச்சு கொடுக்கப்படவில்லைங்க. பார்க்கிற வேதம் பார்க்கிறது, அப்பொழுது என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுமூத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று ஊது என்றார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள். ஹலேலூயா! எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு இப்பொழுது ஜீவனுள்ள மனிதர்களாக அவர்களுக்குள்ளே நாடி நரம்புகள் ஸ்தோத்திரம் நரம்புகளினாலும் சதைகளினாலும் தோளினால் மூடப்பட்ட ஜீவனை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக திரளான கூட்டங்கள் நிற்பதை கர்த்தர் இப்பொழுது காண்பிக்கிறார். இது எப்படி உண்டாகும், இது எப்படி நடக்கும்? அருமையானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி, அவர் களிமண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார் அப்படிங்கிறதுக்கு யோபுல எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் களிமண்ணினாலே செய்யப்பட்டான் என்பது யோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. களிமண், அதோடு சேர்ந்து சில தாதுக்களோடு கூட மனிதனை உண்டாக்கி அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான், ஜீவன் வந்தது, அவன் உயிர் அடைந்தான். அதே போல இங்கே ஆண்டவர் இந்த எலும்புகள் ஒன்று கூடி நரம்புகள் வந்து மாமிசத்தினாலே மாமிசம் உண்டாகி அந்த மாமிசத்தை தோளினாலே மூடப்பட்ட உயிரற்ற சரீரத்திற்குள்ளே ஆண்டவர் 4 திசையிலிருந்தும் பலத்த காற்றை உண்டாக்கினார். அந்த காற்றினாலே ஆவிகளுக்குள்ளே அந்த ஆவிகள் அந்த ஜனங்களுக்குள்ளே பிரவேசித்த பொழுது அவர்கள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்படினாலே இது எதை காட்டுகிறது? யார் அது அந்த சேனை? யாரை பத்தி ஆண்டவர் இங்க பேசுறாரு அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அல்லேலூயா! இந்த எலும்பு யாருங்க? அதுதான் இஸ்ரவேல் வம்சத்து ஜனங்கள். இஸ்ரவேல் வம்சத்தார், இஸ்ரவேல் வம்சத்தாரை குறித்து கொடுக்கப்பட்ட சத்தியம் இது. அவர்கள் என்ன சொல்கிறார்? இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோமே என்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான அடிமைத்தனத்தை சந்தித்தார்கள். கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை ஒரு புறஜாதியுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கும் நாம் எத்தனையோ ஜபங்களை செய்தோம்,
எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் வேண்டும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுவதற்கு நல்ல ஒரு தலைவர் வேண்டும் ஊழியத்திற்கு அவங்க எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எந்த தடைகள் வரக்கூடாது சபைகளுக்கு உபத்திரவங்கள் வரக்கூடாது ஊழியத்துக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் கூட்டங்கள் நடத்தணும் சுவிசேஷங்கள் அறிவிக்கணும் எங்கும் ஊழியம் போய் எங்கும் ஊழியம் செய்ய வேண்டும் எந்த தடையும் இல்லாத ஒரு ஆட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சோத்ரி மீமையை முதல் குமாரி வரைக்கும் பெரிய உபவாச கூட்டங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தில் சொன்னாங்க நல்ல அற்புதமான தலைவர் வரப்போறாரு அமைதியான ஒரு தலைவர் வரப்போறாரு நமக்கு பிரச்சனை இல்லாத தலைவர் வரப்போறாரு சொன்னாங்க எல்லா தீர்க்க தரிசன தீர்க்க தரிசனங்களும் ஒண்ணுமில்லாம புஃபுன்னு போயிருச்சு ஆனால் நாம நினைச்சதுக்கு மாறான ஆட்சியை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு அவங்க கையில தான் நாமளும் சிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் தெரியுமா ஏன் தெரியுங்களா எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் போனார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை சரிப்படுத்துவதற்காக ஆண்டவர் கடவுள் பயமில்லாத மனுஷன் கையில இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கொடுத்துருவார் அவங்களால அவங்க உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனை அனுபவிக்கும் பொழுது அவங்க தாங்க முடியாம ஆண்டவரே நாங்கள் நன்றாய் இருந்தோம் அப்பொழுது உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவில்லை நாங்கள் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது உமக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஓ வேதனையினாலே உபத்திரவத்தினாலே நாங்கள் துடிக்கிறோம் என்று சொல்லி எகிப்து தேசத்தில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எப்படி எகிப்தில எப்படி பார்வோன் மிகவும் அவர்களை கசக்கி பிழிந்த பொழுது அவர்கள் கதறினார்கள் அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது பாபிலோனியரிடத்திலும் சோத்ரம் மேதியானியரிடத்திலும் மீதியானியரிடத்திலும் எகிப்து ஜனங்களிடத்திலும் ரோமர்களிடத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் ஆட்சி செய்தார்கள் பலவிதமான போராட்டம் வந்தது பலவிதமான நெருக்கடியான நிலைமைகள் வந்தது பலவிதமான ஓ அவர்கள் ஓ போதுமாண்டவரை எங்கள் நாங்கள் வாழக்கூட விரும்பலங்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை கசந்து போன அனுபவங்களை அவர்கள் அடைந்தார்கள் காரணம் என்ன அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி நடந்ததுனாலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கர்த்தர் அவர்களை விட்டுவிட்டார் இதைத்தான் ரோமர்ல பவுல் முதலாவது அதிகாரத்தில் எழுதியிருக்காரு அவர்கள் தேவன் என்பதை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை சோத்தறியாமல் இருந்து அவருடைய உள்ளத்தில் அவர்கள் இருளடைந்திருந்தார்கள் என்ற பேதத்தில் அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது அவர் தேவனை நாம் இன்று இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபை தேவனை அறிந்தும் அவரை ஆராதிப்பதில்லை அவருக்கு கொடுக்கிற கணங்கள் அவருக்கு கொடுக்கிற மேன்மை அவருக்கு கொடுக்கிற பயம் தேவ பயம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே குறைந்து கொண்டிருப்பது மிகவும் வேதனையான ஒரு அனுபவமாக இருக்கிறது அறிமானவர்களே இன்றைக்கு நாம விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாம் தெய்வ பயத்திலும் நாம் குறைந்து கொண்டிருக்கிறோமோ அப்ப குறைய 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 ஆண்டவர் அங்கே புறஜாதியுடைய கையிலே அடிமையாக ஒப்பு கொடுத்தார் அப்படித்தான் இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனியர் கையிலே வசத்தில் விட்டுவிட்டார் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சோத்திரம் எரேமியா 25:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது எரேமியா 25:11 வாசிக்கலாம் 29:10 வாசிங்க 25:11 வாசிங்க எரேமியா 25:11 இந்த ஜனங்களோ 70 வருஷம் பாபிலோனிலே சேவிப்பார்கள் ஹலோ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியில் என்ன எழுதியிருக்கிறார் இந்த ஜனங்கள் 70 வருஷத்திற்கு பாபிலோனில் இவர்கள் அடிமையாக இருப்பார்கள் பாபிலோனின் ராஜாவின் அவர்களை ஒப்புக் கொடுத்தார் அந்த பாபிலோன்லே 1 வருஷம் 2 வருஷம் இல்ல அவங்க 70 வருஷம் சேவிக்கணும் ஆண்டவர் அடிமையாக பாபிலோன் வசம் ஒப்பு கொடுத்து விட்டார் இஸ்ரவேல் ஜனங்களே ஆகவே அங்கே அருமையான தேவ பிள்ளைகளே நாம் நன்றாக ஆண்டவர் நம்மை நன்றாய் வைத்திருக்கும் பொழுது நல்ல நீங்க சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் ஆண்டவரை நினைக்க மறந்துவிடக் கூடாது ஆண்டவரை சேவிக்க மறந்துவிடக் கூடாது ஆண்டவரை தேட